இந்த பிரச்சனை இந்த அளவோட முடியும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சிவகாமி. அந்த போலீஸ்காரங்க ரொம்ப பிடிவாதமா நாங்க கேஸ் போட்டே தீர்வோம்னு கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்துவோம் சொன்னதை கேட்டப்போ என் மனசே விட்டு போச்சு சிவகாமி. நல்லவேளை அர்ச்சனா அங்க வந்தா, இல்லைன்னா அவ்வளவுதான். போலீஸ் கூட்டி போனதுக்கு அப்புறம் என்னாச்சு என்ன பிரச்சனைன்னு சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டாங்கம்மா. ஒவ்வொருத்தரையும் சமாளிச்சு அனுப்புறதுக்குள்ள எங்களுக்கு போதும் போதும் ஆயிடுச்சுமா. அடுத்த வீட்ல ஒரு பிரச்சனைனா உடனே கிளம்பி வந்துருவாங்களே. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். நான் குடோன்ல தீ வச்சதுனால தானே இந்த பிரச்சனை எல்லாம் வந்துச்சு. ஒரு வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு இப்படியா செய்வான்னு உங்க எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருந்திருக்கும்ல. உண்மை என்னன்னா, நான் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில வளர்ந்தேன். எங்க அப்பா சாதாரணமான ஒரு வேலை தான் பார்த்தாரு. அவரு சம்பாதிக்கிற காசு வீட்டு வாடகைக்கு கூட பத்தாது. எனக்கும் என் தங்கச்சிக்கும் துணிமணி எடுக்கிறதுக்கு கூட எங்க அம்மா வீட்டை சுத்தி கடன் வாங்கி வச்சிருப்பாங்க. பொங்கல் தீபாவளிக்கு கூட எங்களுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் கிடைக்காது. நாலாம் அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் பள்ளிக்கூடத்துக்கு போனதுக்கு காரணமே அங்க போடுற சத்துணவுக்காக தான். இப்படி ஒரு சூழ்நிலையில வளர்ந்த எனக்கு எல்லாத்தையும் பார்த்து ஏக்கம் இருக்கும். இது நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு தோணும். ஒரு கட்டத்துல பணம் மட்டும் இருந்தா இது எல்லாமே வாங்கிருக்கலாம்னு நினைக்க ஆரம்பிச்சு படிப்படியா அது வெறி ஆகி கடைசியில பணம் தான் முக்கியம், அது கிடைக்கிறதுக்கு என்ன வேணும்னாலும் செய்யலான்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். என் மனசுல இருந்த இந்த பேராசைதான் இந்த குடோன் பிரச்சனைக்கு காரணம். நான் இப்பவும் சத்தியம் பண்ணி சொல்றேன், உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது நான் இல்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னதை கேட்டீங்களா? யாரோ இங்கிலீஷ்ல எழுதி அனுப்பியிருக்காங்களா? எனக்குலாம் ஏபிசிடி கூட எழுத தெரியாது. எனக்கு என் உயிரை விட இந்த வீட்டோட மானமும் மரியாதையும் தான் முக்கியம். என்ன நம்புங்க. சிவகாமி, சிவகாமி வந்துட்டியா? உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. போலீஸ் உன்னை அடிச்சாங்களா? உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனதை பார்த்ததும் எங்க எல்லாருக்கும் பக்கு பக்குன்னு ஆயிடுச்சு தெரியுமா? இப்ப வரைக்கும் இந்த தேர்வை அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. இவதான உன் மேல புகார் கொடுத்தா? இவளை எதுக்கு சிவகாமி திரும்பவும் வீட்டுக்குள்ள விட்ட? ஏமா, உன் மாமியார் உன்னை ஒரு வார்த்தை கடுமையா திட்டா அடிச்சா நீ குறைஞ்சா போயிருவ. அதுக்காக நீ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருவியா? ஐயோ அக்கா, அந்த புகார நான் கொடுக்கவே இல்லை. யாரோ வேணும்னே கொடுத்துருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நான் இந்த உண்மையை சொன்ன பின்னாடிதான் அத்தைய வெளியவே விட்டுருக்காங்க தெரியுமா? அப்படியா கதை? உங்க வீட்டு பிரச்சனைக்கு வேற யாரோ புகார் கொடுத்துருக்காங்களா? சரி, அதை விட சிவகாமி, நீ ஒன்னும் பெருசா வருத்தப்பட்டுக்காத. போலீஸ் வீடு தேடி வந்து புடிச்சிட்டு போனது அசிங்கமா தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்றது? வராத கெட்ட நேரம் வந்துருச்சுன்னா படாத அசிங்கெல்லாம் பட்டுதான் ஆகணும். கொஞ்ச நாள் போனா எல்லாம் சரியாயிடும் சிவகாமி. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். நீ உன் மனசார சொல்லலேன்னு உன் முகத்திலே தெரியுது. நீ எப்படிப்பட்ட ஆளு? இந்த தெருவுக்கே கவுன்சிலர் மாதிரி கம்பீரமா போறவ. உன்னை போலீஸ் பிடிச்சிட்டா உன் மனசுல அந்த காயமும் வருத்தமும் இருக்கதானே செய்யும்.
இனி காலாகாலத்துக்கும் இந்த பேர் போகுமா? சிவகாமின்னு பேரை சொன்னாலே போலீஸ் பிடிச்சிட்டு போன ஞாபகம் தானே வரும். அம்மா, இப்ப இந்த பேச்சு அவசியம் பேசி ஆகணுமா? பாவங்க அம்மா, அவங்களே மனசு நொந்து போய் உட்காந்துருக்காங்க. திரும்ப திரும்ப அதே பேசி அவங்களை குத்தி கிழிக்காதீங்க. சரிப்பா, ஏதோ மனசு பொறுக்காம நான் இதை கேட்டுட்டேன், எனக்கு என்ன வந்துச்சு. சரி சிவகாமி, உடம்ப பத்திரமா பாத்துக்கோ, நான் அப்புறமா வந்து பேசுறேன். இவங்களா வந்து இன்னைக்கு இப்படி பேசிட்டு போக நான் தான் அந்த காரணம். நான் செஞ்ச தப்புதான் காரணம். என்ன மன்னிச்சிருங்க. அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம். திரும்ப திரும்ப ஏன் அதை பத்தியே பேசிட்டு இருக்க? வேண்டாம் விட. பார்வதி, சந்தியா எங்க? அத்தை ரொம்ப டயர்டா இருக்காங்க. சந்தியாவை கூப்பிட்டு எல்லாருக்கும் தண்ணி குடுக்க சொல்லு. அது வந்தா நீ, காலையில போலீஸ் வந்துட்டு போன பிறகு சந்தியா நீ எங்கேயோ வெளியே கிளம்பி போனாங்க. இன்னும் வரல. இன்னும் வீட்டுக்கு வரலையா? இவ்ளோ நேரமா காணோம். அதுவும் இந்த மாதிரி நேரத்துல சந்தியா எங்க போனா? போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வரலையே, அப்படின்னா அவ எங்க போயிருக்க முடியும்? சந்தியம்மா கண்டிப்பா பொட்டம்மன் கோயிலுக்கு தான் போயிருப்பாங்க. அம்மா சீக்கிரமா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு வரணும்னு வேண்டிக்க போயிருப்பாங்க. என்னடி திடீர்னு இப்படி ஒரு யோசனை சொல்ற? இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா? கண்டிப்பா ஆகுமா. என் மாமியாருக்கு பொய் சொன்னா அடியோட பிடிக்காதுன்னு ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல. அதுவும் படிப்பு விஷயத்துல ஏன்னே தெரியல, அவங்க ரொம்ப கவனமா இருப்பாங்க. ஒருவேளை அவங்களோட பசங்க படிக்கல, படிச்ச பொண்ணா வந்தா இவங்களை மதிக்க மாட்டாங்கன்னு கூட நினைக்கலாம். ஏதோ ஒண்ணு. ஆனா சந்தியா நல்லா படிச்சவ, அதுவும் யூனிவர்சிட்டி லெவல்ல ரேங்க் எல்லாம் எடுத்தவ. ஆனா அவ படிக்கலன்னு பொய் சொல்லிட்டு இருக்கா. இத நான் நேருக்கு நேரா போய் அத்தை கிட்ட சொல்லலாம். ஆனா நீ அன்னைக்கு சொன்ன மாதிரியே நான் சொல்றதுனாலே இதை நம்ப மாட்டாங்க. அப்படின்னா இது தானாவே வெளியில தெரியற மாதிரி நம்ம செய்யணும். அதுக்கு நான் சொல்றது ஒரே வழி. என்ன வழி? எனக்கு சரியா புரியல, திரும்ப ஒரு வாட்டி சொல்லு. ஒன்னும் இல்லம்மா, இப்போ என்ன அடிச்சு வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்கல்ல, இதுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். என்னடி சொல்ற, இதுக்கு கூடவா? ஆமாமா, குடுக்கலாம். இதுக்காகவே குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் ஒன்னு இருக்கான். அன்னைக்கு கூட டிவில சொன்னாங்க, நான் கேட்டேன். நான் போய் புகார் கொடுத்தா என் மாமியார் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ உன் புருஷன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு ஐடியா சொல்றியா, இல்ல மொத்தமா அறுத்துக்கிட்டு வர யோசிக்கிறியா? ஏய் பொருடி, நான் சொல்றது முழுசா கேளு. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் என் மாமியாரை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஓடி போய் எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி அவங்கள காப்பாத்துவேன். அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்டை யாரு கொடுத்தாங்கிற கேள்வி வரும். சந்தியாதான் செஞ்சிருப்பாளோன்னு எல்லாருக்கும் லைட்டா சந்தேகத்தை உருவாக்கி விட்டுட்டு அந்த டைம்லன்னு பார்த்து அவ படிச்சவங்கிற விஷயத்த ஓபன் பண்ணி விட்டுருணும். ஓ, இவ்ளோ படிச்சவளா இவ. அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட கூட இவதான் அனுப்பியிருப்பான்னு எல்லாரையும் நினைக்க வைக்கணும். அப்புறம் என்ன, சந்தியாவை மொத்தமா இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க. எனக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீ என்னமோ ஒரு பிளான் போடுற, இதுல எதுவும் சொதப்பிடாது இல்ல? அதெல்லாம் எதுவும் சொதப்பாதுமா. கம்ப்ளைண்ட மட்டும் தெளிவா இங்கிலீஷ்ல எழுதி யார அனுப்புனதுன்னு பேரெல்லாம் எதுவும் போடாம அனுப்பிடணும். அதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்களே, மயிலா மெயிலா மெயில். அதுல அனுப்பி வச்சிடணும். ஏ பிரியா, உனக்கு இதெல்லாம் போட தெரியும்ல? தெரியும் தெரியும். கடைசியில நான் படிச்சது இதுக்குதான் யூஸ் பண்ண போறீங்களா? எதுக்கும் உனத்துக்கு யூஸ் ஆகுதுல்ல. அத நினைச்சு சந்தோஷப்படு. சரி, உன் லேப்டாப்ல நான் சொல்றத அப்படியே இங்கிலீஷ்ல டைப் பண்ணு. சரி சொல். ஹம்,
அவ்வளவுதான்க்கா, முடிஞ்சது. இதுக்காகவே புதுசா ஒரு மெயில் ஐடி ஓபன் பண்ணிருக்கேன், அதுல இருந்தே அனுப்பி விட்டுருவா. சூப்பர், அமிச்சிரு, உடனே அமிச்சிரு. கிளம்பி அரை மணி நேரமாச்சும் இருக்குன்னு சொல்றாங்களே, அப்படின்னா எல்லாரும் வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க. எப்படியோ அத்தையை வழியில் எடுத்த வரைக்கும் சந்தோஷம். இந்த வாரம் அத்தையை கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரணும். சரிங்க, அப்புறம் கூப்பிடுறேன். ஏங்க, அத்தை வந்துட்டாங்களா? எங்க இருக்காங்க? அவங்க உள்ளதான் இருக்காங்க. நம்ம வீட்டுக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை? எதனால் இப்படி நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்து இதுக்காகவும் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் மிதித்ததே கிடையாது. ஆனால் இன்றைக்கி அம்மாவை லாக்அப்பில் வைக்கிற அளவுக்கு போயிடுச்சு. வருத்தப்படாதீங்க. நல்லவேளை ஜெயில் வரைக்கும் போகாமல் கூட்டிகிட்டு வந்தாச்சு இல்லை, அதை நினச்சிக்க வேண்டியதுதான். அது உண்மைதாங்க. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அம்மா வெளியில் வர்றதுக்கு காரணமே அர்ச்சனா தாங்க. ஆமாங்க, அவ குடோனை எரிச்சு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டான். ஆனா அம்மாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே பதறி போய் ஓடி வந்து காப்பாத்தினது அர்ச்சனா தான். இன்ஸ்பெக்டர் கிட்ட அவ்வளோ கெஞ்சி பேசி அத்தை எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் எப்படியோ நம்ப வச்சிட்டா. எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்குங்க. அர்ச்சனா தானே என்னை என் மாமியார் அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தது. அவளே வந்து காப்பாத்தினான்னு சொல்றீங்க? ஆமாங்க, அர்ச்சனா நான் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லை, அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சத்தியம் பண்ணி சொல்றா. எனக்கு என்னமோ அர்ச்சனா சொல்றது உண்மை மாதிரி தாங்க தோணுது. இல்லைன்னா அம்மாவை எதுக்கு காப்பாத்தணும்? அதுவும் இல்லாம அர்ச்சனா பேசுனதை வச்சு பார்க்கும்போது அம்மாவை பத்தி அவ மனசுல பெரிய மரியாதை இருக்குன்னு நினைக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது நான் என்ன பண்ண போறேன்னு தவிச்சு போயிட்டேன். எந்த வக்கீலும் வர மாட்டேன்ட்டாங்க. ஏன், சொந்தக்காரங்க ஒருத்தங்க கூட உதவிக்கு வரல. அப்பதான் அர்ச்சனா வந்தான். இந்த உதவிக்காக அர்ச்சனாவுக்கு காலம் முழுக்க நன்றி கடன் பட்டிருக்கோம். அவ இதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை பண்ணியிருந்தாலும் சரி, ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது நம்ம பக்கம் நின்னா பாத்தீங்களா, அதுதாங்க முக்கியம். இல்ல, இதை நான் நம்ப மாட்டேன். அர்ச்சனாவுக்கு அத்தை மேலே எந்த மரியாதையும் கிடையாது. கம்ப்ளைண்ட் கொடுத்தது அர்ச்சனாவா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதில் என்ன ஒன்று தப்பாக நடக்குது. அத்தையை வெளியே விடுறதுக்கு காரணம் ஜட்ஜ் ஃபோன் பண்ணி சொன்னது தானே ஒழிய அர்ச்சனா சொன்னது கிடையாது. ஆனால் இதை இப்போ வெளியில் சொல்ல முடியாது. பொறுமையாக யோசிச்சு சொல்லிக்கலாம். சிவகாமி, இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்கிறேன். பக்கத்து வீட்டு கவிதா இப்போ வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டு குத்தி கிளறினாலே அந்த மாதிரி வரிசையாக நிறைய பேர் வருவாங்க. நீ வெளியே போனால் குசு குசுன்னு பேசிக்கோங்க, இல்லைனா மூஞ்சிக்கு நிற கேட்கவும் செய்வாங்க. அது எதையும் நீ மனசில் ஏற்றிக்காத சிவகாமி. இது எங்கள் குடும்ப பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்குறோன்னு ஒரு வரையில் பதில் சொல்லி முடிச்சிரு. இதுக்கெல்லாம் நம்ம விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சா நமக்கு மன உளைச்சல் தான் மிஞ்சும். என் அப்பாவும் தங்கச்சியும் கூட ரொம்ப வருத்தப்பட்டாங்க. எங்க அப்பா உங்ககிட்ட போன்ல பேசுறேன்னு சொன்னாரு. சந்தியா, எங்க ரொம்ப நேரமா உன் ஆளையே காணோம்? அத்தை, கோயிலுக்கு போயிருப்பேன்னு மயிலு சொன்னா? இல்லத்த, நான் கோயிலுக்கு போகல, நான் வேற ஒரு முக்கியமான ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போயிருந்தேன். ஏமா, வீட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கும் போது ஃப்ரெண்டை போய் பார்க்கறது அவ்வளவு முக்கியமா? ஃப்ரெண்டை பார்க்க போனதே இது விஷயமா தான் மாமா. என்னோட ஃப்ரெண்டு அனிதாவோட ஹஸ்பண்ட் ஒரு பெரிய வக்கீல்,
அவரை பார்த்து பேசுறதுக்காக தான் நான் போயிருந்தேன். நீ வக்கீல பார்த்து பேச போயிருந்தியா? ஆமா அத்த, உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனதும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே எனக்கு ஞாபகம் வந்தது அவரை தான். அதனாலதான் உங்களை பெயில் எடுக்கணுங்கிறதுக்காக நான் அவரை பார்க்க போயிருந்தேன். சந்தியா, என்ன சொல்ற நீ? எதுக்கு வக்கீலாம் போய் பார்க்கணும்? தப்பு செஞ்சா அதுக்காக வாதாட போய் வக்கீல பாக்கலாம். ஆனா நம்ம அத்தை தான் எந்த தப்புமே செய்யலையே, நமக்கு தான் தெரியுமே. இதுக்கு நீ வக்கீல தேடி போறதுலாம் என்ன பொறுத்த வரைக்கும் அனாவசியம். அத்தைய போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எப்படி வெளியில விட்டாங்கன்னு தெரியுமா? நான் போய் எல்லா உண்மையும் சொன்னதுனாலதான். எங்க அத்தை என்ன அடிக்கவே இல்ல, அவங்க ரொம்ப தங்கமானவங்கன்னு நான் எடுத்து சொன்னேன். அதுக்கப்புறம் தான் வெளியவே விட்டாங்க. நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது கடவுள் நேரடியாலாம் வரமாட்டாரு, ஒரு தூதரை அனுப்பி வைப்பாருன்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் அத்தைய காப்பாத்த இன்னைக்கு கடவுள் என்ன அனுப்பி வச்சிருக்காருன்னு தோணுது. நான் மட்டும் இல்லனா என்ன ஆயிருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஒருவேளை ஒரு பேச்சுக்காக சொல்றேன், நான் மட்டும் ஸ்டேஷனுக்கு போகாம இருந்திருந்தனா அத்தைய அரெஸ்ட் பண்ணி பாளையங்கோட்டை ஜெயில போட்டிருப்பாங்க. குடும்ப வன்முறை தடுப்பு சட்டத்துல இதுக்கு 3 வருஷம் ஜெயிலு. அது மட்டும் இல்ல, நிறைய அபராத தொகையும் கட்டணும். அவங்க கூட நம்ம அத்தையாலலாம் 1 நிமிஷம் இருக்க முடியுமா? கண்டிப்பா இப்படி ஒரு காரியத்தை நீ தான் பண்ணிருக்கணும். பார்க்க ரொம்ப கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவ மாதிரி இருக்க, கடைசியில நீயும் ஒரு அகேஸ்ட் தானா? அதுக்கப்புறம் அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல அக்யூஸ்ட் சிவகாமி அப்படின்னு போடுவாங்க. ஐயோ, இதெல்லாம் நம்ம எப்படி பார்ப்போம்? மா, சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டேன், வாங்கம்மா சாப்பிடலாம். எனக்கு வேண்டாமா, எனக்கு பசி இல்ல, நீங்கலாம் போய் சாப்பிடுங்க. ஆனா நீங்க ரொம்ப நேரமா சாப்பிடாமலே இருக்கீங்களேமா. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கிற நேரத்துல சாப்பிடு சாப்பிடுனா எப்படி மயிலே சாப்பிட முடியும்? இது பாரு, அத்தைய போட்டு ரொம்ப தொந்தரவு பண்ண வேண்டாம். அவங்களுக்கு வேணுங்கிறப்போ அவங்க எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. இப்போதைக்கு அவங்களுக்கு தேவை ரெஸ்ட். அத்தை, நீங்க நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. மத்த எல்லாரும் போய் சாப்பிடுங்க, வாடா. நீங்க இவ்வளவு கவலையா இருக்கிறது நல்லாவே இல்ல. உங்க மனசுல இப்ப என்ன ஓடுதுன்னு எனக்கு நல்லா புரியுது. இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சதே பெரிய விஷயம் நினைச்சுக்கோங்க. ஒருவேளை அத்தை ஜெயிலுக்கெல்லாம் போயிருந்தா அது நம்மளால தாங்கிருக்கவே முடியாது. நடந்ததையே நினைச்சு கவலைப்பட்டு இருக்காம எல்லாருக்கும் ஆறுதல் சொல்ல வேண்டியதே நீங்க தான். நீங்க அத்தை கிட்ட போய் பேசினாலே போதும், அவங்க மனசு சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடும். நீங்க பக்கத்துல நின்னாலே அதுல ஒரு புது தெம்பு கிடைக்கும். அதனால தைரியமா இருங்க.
என்னை விட வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்திருப்பீங்க. அதுல இதுவும் ஒண்ணு நினைச்சுக்கோங்க. பிள்ளைங்க முன்னாடி இப்படி ஆயிடுச்சே, பாவம் அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு அத்தை நினைப்பாங்க. அதனால நீங்களும் இப்படியே இருந்தா அது அத்தை மனசை இன்னும் துன்பப்படுத்தும். கஷ்டமே இல்லாத வாழ்க்கை வாழணும் தான் எல்லா மனுஷங்களும் ஆசைப்படுறாங்க. ஆனா அது சாத்தியமே இல்லைன்றது மட்டும் இல்ல, அது சரியும் இல்ல. ஏன் சொல்றேன்னா, ஒரு கப்பல் கடலுக்கு போகாம கரையிலே நின்னுக்கிட்டு இருந்தா ரொம்ப பாதுகாப்பா தான் இருக்கும். ஆனா கப்பலை தயாரிக்கிறது அதுக்காக இல்ல, கப்பல் கடலுக்குள்ள போகணும், புயலையும் சூறாவளியையும் சந்திக்கணும். அப்பதான் அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அந்த வகையில வாழ்க்கையில நமக்கு வர இந்த கஷ்டங்கள் எல்லாம் நம்ம மனசை இன்னும் உறுதிப்படுத்தணும்னு எடுத்துக்கோங்க. பாத்தீங்களா, நான் சொன்னதுமே இருட்டு வலகி வெளிச்சம் வந்துருச்சு.